சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே கொண்ட வீரன் நீதானோ? என்ன துணிச்சல் இருந்தா இந்த இருங்கோவேளின் மாளிகைக்குள்ளேயே வந்து எனது அமைச்சர் செந்தலையாரின் கழுத்தில் கத்தியை வைப்பார். எங்கள் வேளிர்குடி வீரத்தை பற்றி என்ன நினைத்தாய்? வீரம், வீரம்! என் கண்களை கட்டி வைத்து சுற்றிலும் வீரர்களை நிறுத்தி வைத்து விட்டு வீரத்தை பற்றி நீ பேசுகிறாயா? நன்றாக இருக்கிறது உன் வீரம். சிறுவனே, என் கண்களை நன்றாகப்பா. அதில் கொழுந்து விட்டெறியும் தீயை பார். நீ எங்கள் வீரத்தை இழுத்து பேசிய மறுகணமே என் கண்களில் உள்ள பகைமை என்ற ஜுவாலை உன்னை எரித்து சாம்பலாக்கியது. நீ மட்டும் என் பணைய கைதியாக இல்லாமல் இருந்திருந்தார். வீரம் என்றால் என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்? உன் மன்னன் தரும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவன் பேசிய பேச்சுக்கெல்லாம் தலையாட்டிக் கொண்டிருக்கும் உன்னை போல் இருப்பவன் அல்ல வீரன். கொள்கை, புரட்சி, தன்மானம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே எங்கள் வேளிர்குடி மக்கள், அவர்கள்தான் உண்மையான வீரர்கள். எது புரட்சி, எது கொள்கை? வேந்தன் என்று நாடே போற்றும் சோழ மாமன்னரை கொல்வதா புரட்சி? அதுவா உன் வீரம்? அவரது ஆட்சித்திரம் கண்டு வாழ்த்து பாடுகிறாள் காவிரி அன்னை. அவரது கருணை உள்ளம் கண்டு பூம்புகாரே புகழ்வீரை மீட்டுகிறது. பாண்டிய நாடே நட்புறவை நாடி வருகிறது. தென்னகத்து பெருவேந்தன் திருமாவளவனே என்று திரைக்கடலுக்கு அப்பால் உள்ள நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்றன. பாராட்டுக்குரியவன் அவன் ஒரு பசுத்தோல் போற்றிய புலி. சக்கரவர்த்தி என்ற பெயரில் சிற்றரசர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பவன். மீறினால் போர், போர் என்று அவர் உரிமைகளை பறிப்பவன். வெண்மையை கருப்பு என்று விளக்கம் தரும் விசித்திரத்தை முதல் முறையாக இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அவர் யாரையும் கட்டுப்படுத்துவதும் இல்லை, படையெடுப்பு நடத்துவதும் இல்லை. பல சிற்றரசர்களை அன்போடு அரவணைத்து வழிநடத்திக் கொண்டிருப்பது குற்றமா? குற்றம்தான்.
இந்த இருங்கவேலை பொறுத்தவரை குற்றம்தான். இந்த இருங்கோவேல் ஒன்றும் போருக்கு அஞ்சுபவன் அல்ல, மற்ற மன்னர்களைப் போல. நானும் போர் தொடுத்தேன். கரிகாலனின் கூட்டுப்படை என்னை தோற்கடித்தது. எல்லாம் விதி. அதற்காக அவனுக்கு அடிமைப்பட்டு அவன் பாதங்களில் சென்று தஞ்சமடையவில்லை. அப்படி செய்திருந்தால் அவன் என் நாட்டை என்னிடமே திருப்பிக் கொடுத்திருப்பான். செய்திருக்க வேண்டியதுதானே? பின் எதற்காக காட்டிலே வந்து மறைந்து வாழ்ந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? திருவோட்டை கையிலேந்தி அந்த கரிகாலனிடம் யாசகம் கேட்பதற்கு இந்த வேளிர்குடி மக்கள் ஒன்று பிச்சைக்காரர்கள் அல்ல. அந்த கரிகாலனின் தலை எப்பொழுதோ மண்ணில் விழுந்து உருண்டிருக்கும். நீ ஒருவன் மட்டும் இடையில் வராமல் இருந்திருந்தான். எனது வலதுகரமான வில்லவனை கொன்று அந்த அரிய செயலை தடுத்து விட்டாய். எங்கள் மாமன்னர் பாண்டியருடன் நட்புறவு கொள்ள நினைக்கும் சோழ நாட்டின் மாமன்னரை கொல்ல ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் இந்த செழியன். சோழ பாண்டிய நட்பு உள்ளவரை உன் விரல் நகம் கூட அவரை தீண்ட முடியாது. என்ன சொன்னாய் செந்தலையாரே? சிறுவனே, எனக்கா சவால் விடுகிறாய்? என் கனவு நிறைவேறும், உன் கண் முன்னாலேயே நிறைவேறும். இவனிடம் என்ன மன்னவா பேச்சு? ஆணையிடுங்கள், கொய்து விடுகிறேன் இவன் தலையை. இல்லை விருமா, இல்லை. இவன் அவ்வளவு எளிதில் சாகக்கூடாது. இவன் செய்த தவறுக்காக ஒவ்வொரு கணமும் இவன் சித்திரவதையை அனுபவிக்க வேண்டும். அதற்காகவாவது இவன் உயிரோடு இருக்க வேண்டும். சாவூருக்கு போகும் வழி என்ற நமது விருந்தினர் மாளிகைக்கு இவனை இழுத்துச் செல்லுங்கள். அப்பொழுது புரியும் இந்த இருங்கோவேலின் சித்திரவதை என்னவென்று. இழுத்துச் செல்லுங்கள். உத்தரவு. செந்தலையாரே. மன்னா, வில்லவனின் உடல் எங்கிருக்கிறது? நமது கிடங்கில் இருக்கிறது. கதவை திறங்கள். அடே, இது என்ன இடம் தெரியுமா? பயங்கரமான சிறைச்சாலை. இங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? சாவூருக்கு போகும் வழி. எங்கள் அமைச்சர் கழுத்தில் அக்கத்தி வைத்தாய். உன் கழுத்தில் விழப்போகும் சுருக்கு கயிறை யாராலும் தடுக்க முடியாது. மன்னரை எதிர்த்து பேசிய இவன் இங்கேயே கிடந்து மடிய வேண்டியதுதான். அதற்கு முன்னால் அவர் தரும் சித்திரவதைகளை அனுபவித்து அனுபவித்து சாக வேண்டும். இழுத்துச் செல்லுங்கள் இவனை. அழகம்மை, 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 வாருங்கள். ஆயுத சாலைக்கு சென்று வருகிறேன் என்றீர்களே, இன்னும் புறப்படவில்லையா? நல்ல கேள்வி கேட்டாய்.
நான் சென்று புதிதாக இணைந்திருக்கும் சில மாணவர்களுக்கு பயிற்சி அளித்துவிட்டு வருகிறேன். நீ என்னவென்றால் இன்னும் புறப்படவில்லையா என்கிறாய்? அழகம்மை, நீ ஏதோ சிந்தனையில் இருக்கிறாய். என் சிந்தனை எல்லாம் நம் மகளை பற்றியும் மகனை பற்றியும் தான் இருக்கும். அவளுக்கு தகுந்த ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து மணமுடிக்க வேண்டும். இங்கேயே மணமகனை வைத்துக் கொண்டு எங்கே சென்று தேடப்போகிறீர்கள்? யாரை சொல்கிறாய்? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? நான் யாரை சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியவில்லையா? ஓ, தளபதியின் மகன் மணிமாறனை பற்றி சொல்கிறாயா? இருந்திருந்தும் அவனுக்கு என் மகளை கொடுப்பதா? அப்படி என்றால் அமைச்சரின் மகன் செழியனை பற்றி சொல்கிறாயா? ஐயோ, அமைச்சர் மகனையும் தளபதி மகனையும் தவிர வேறு யாரை பற்றியும் தங்களுக்கு தெரியாதா? வேற என்ன தெரிய வேண்டும்? நான் இந்த பாண்டிய நாட்டின் பேரரசருக்கு சகோதரி என்பதும், எனது மகள் ஒரு அரசகுமாரனை மணக்க தகுதியானவள் என்பதும் தங்களுக்கு மறந்து போய்விட்டதா? என்னதான் இருந்தாலும் தாங்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர் அல்லவே? பயிற்சி அளிக்க வந்தவர் தானே? ஏதோ நான் உங்களை விரும்பினேன் என்பதால் என் தந்தையாரும் என் தம்பி பெருவடுதியும் தங்களுக்கு என்னை மணமுடித்து வைத்து விட்டார்கள். இதனால்தான் தங்களுக்கு இந்த அளவிற்கு சிந்தனை வரவில்லை. போதும், போதும், நிறுத்து. நீ பேரரசரின் மகன் இளம்பழுதியை நினைத்துக் கொண்டுதான் இப்படி பேசுகிறாய் என்பது எனக்கு தெரியும். சற்று விளையாட்டு காட்டி சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்தேன். போங்கள். இப்படித்தான் என்னை வம்பிழுப்பதா? அதிலும் நம் மகள் விஷயத்தை பேசும் போது? அழகம்மை, இப்படிப்பட்ட ஆசை உனக்கு இருப்பது எனக்கு தெரியாதா? அவர்கள் இருவரும் திருப்பிள்ளைகளாக ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருக்கும் போதே இணைந்துதான் பார்த்திருக்கிறோம். அவர்கள் வளர வளர உன்னாசையும் வளர்ந்தது. ஆனாலும் அது எந்த அளவிற்கு நிறைவேறும் என்பது என்னால் இப்போது கணிக்க முடியவில்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? அன்று வில்வித்தை பயிலும் போது அவளுக்காக அவன் சரியாக வானம் எய்யாதது போல பாவனை செய்தானே, அதிலிருந்தே அவனுக்கு அவள் மீது எவ்வளவு அன்பிருக்கிறது என்று தங்களுக்கு புரியவில்லையா? அப்படி நடந்தால் நம் மகள் இந்நாட்டின் பேரரசி ஆவாள். எனக்கு கூட நம் மகனை அரசனாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நம் மகன் திறமைசாலியாக இருந்தால் பரவாயில்லை, அதை காரணமாக வைத்து பேசலாம். அவனுக்கோ மதுவில் நாட்டம், மங்கையின் மீது நாட்டம், வேறெதிலும் அவனுக்கு நாட்டம் இல்லை. என்ன நடக்க இருக்கிறதோ அது அப்படியே நடக்கட்டும். அதுவரை நாம் அமைதியாக காத்திருப்போம். நாம் இப்போது வாழ்த்து கூறிக்கொள்ளும் நிலையாக இருக்கின்றோம். வீரர்களே, நாம் வாழ்ந்த நாட்டை இழந்து, சீரும் சிறப்புமாக வாழ்ந்த அரசை இழந்து, இன்று இந்த காட்டில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த நிலையில் எனக்கு வாழ்த்து அவசியம் தானா? இதோ என் தோளோடு தோள் இணைந்து நின்ற வீர தளபதி வில்லவன். இவனை பறிகொடுத்து விட்டு நிற்கிறேனே, இந்த நிலையில் எனக்கு வாழ்த்து அவசியம் தானா? கூறுங்கள், அவசியம் தானா? மன்னவா, நம் வேளிர்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை பறித்து நம்மை நடுக்காட்டிலே நடமாடும்படி செய்த
அந்த நயவஞ்சகனை கரிகால் பெருவளத்தானை கொன்று அவனது சிரத்தை அறுத்து கொண்டு வந்து தங்களது பொற்பாதங்களுக்கு காணிக்கையாக செலுத்துவேன். என் மூலம் என் மாமன்னரின் பகை முடிவு பெறப் போகிறது. வில்லவா, உன் வீரத்தைக் கண்டு நம் வேளிர் குடியே உயர்ந்து நிற்கப் போகின்றது. இருப்பினும் கரிகாலன் ஒன்றும் அவ்வளவு எளிதில் ஏமாந்து விட மாட்டான். அவனது படை வீரர்களும் அவ்வளவு எளிதில் அவனிடம் உன்னை நெருங்க விட மாட்டார்கள். இந்த வில்லவன் மட்டும் அவ்வளவு எளியவனா என்ன? வீரத்தையும் புரட்சியையும் என் மனதில் தாங்கள் ஆழ பதிய வைத்து விட்டீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றியை பெறுவதே என் ஒரே லட்சியம். இருப்பினும் சோழ வீரர்களால் சூழப்படும் சூழல் நேர்ந்தால் எனது உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர தங்கள் மீது உள்ள விசுவாசத்தை ஒருபோதும் விடமாட்டேன். இது சத்தியம். வீரர்களே, ஏழடுக்கு மாளிகை அமைத்துக் கொண்டு வாழ்ந்திருந்த நான் இன்று இந்த காட்டில் ஒரு மரமாளிகை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, இதெல்லாம் எதற்காக? நோயாளி ஆகிவிட்ட என் மனைவி பெருந்தேவி, இளவரசி போல் வாழ வேண்டிய என் தங்கை தாமரை, இவர்களெல்லாம் இந்த மரமாளிகையில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த நிலை எதனால்? எதனால்? என் பொருட்டு எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் இரவு பகல் பாராமல் நமக்கென ஒரு படை திரட்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இவை எல்லாம் யாருக்காக? இதோ எனக்காக உயிரையும் கொடுத்திருக்கிறானே வில்லவன், இதெல்லாம் யாருக்காக? கரிகாலனை பழிவாங்குவதற்காக இந்திர விழாவில் அவன் பாண்டியனோடு இருக்கும் நேரத்தில் அவனை கொண்டிருந்தால் பெரும் கலவரம் மூண்டிருக்கும். பாண்டிய நாடும் சோழ நாடும் பகை நாடுகளாக மாறியிருக்கும். உள்நாட்டு குழப்பம் உண்டாயிருக்கும். அதை பயன்படுத்திக் கொண்டு நாம் எளிதாக அங்கு புகுந்து சோழ நாட்டை நம் வசப்படுத்தி இருக்கலாம். இவையெல்லாம் நடக்காமல் போனது எதனால்? வில்லவன் கொல்லப்பட்டதால். முத்துநகை, வா மல்லிகா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீ இங்கு நிற்பதை பார்த்துவிட்டுதான் பரபரப்பாக ஓடி வந்தேன். உன்னிடம் விடை பெற்று செல்வதற்காகவே வந்தேன். விடை பெறுவதா? இவ்வளவு விடியற் காலையிலா? விடியவில்லை மல்லிகா, இன்னும் விடியவில்லை. சோழ நாட்டை சூழ்ந்திருக்கும் இருள் இன்னும் விடியவில்லை. நீ பேசுவது ஒன்றும் புரியவில்லையே. எங்கு போகிறாய்? எதற்கு போகிறாய்? ஏன் இப்படி பதற்றத்தோடு காணப்படுகிறாய்? எங்கு போகிறேன், எங்கு போக வேண்டும் என்பது எனக்கே தெரியாது. ஆனால் எதற்கு போகிறேன் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். அதையாவது சொல். தாயகத்தில் வளரும் துரோக கூட்டத்தின் வேர் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக போகிறேன். சோழ பேரரசரின் பரந்த தூய உள்ளம் அந்த துரோகிகளை பற்றி நினைக்காமலேயே விட்டுவிட்டது. அதை பற்றி அறிவதற்காக போகிறேன். அந்த கூட்டம் வளருமேயானால் நாடு அழிந்துவிடும், பெருமையும் அழியும். பாண்டிய நாட்டான் மாண்டிட அஞ்சான்.
அடே செழியா, மரியாதையாக பேசு. நீ பேசுவது அமைச்சர் செந்தளையாரிடம் என்று நினைவிருக்கட்டும். கனஜோராக கலெக்ஷன் வேட்டை நடத்தி கொண்டிருப்பதாக தனியார் பள்ளிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதனை எதிர்த்து கட்டண புகார்கள் மலைபோல் குவிந்தது.